இங்கே மிகப்பெரிய ஆளுமை என்னுடைய அப்பா. இந்த நிகழ்வுக்கு யாரை அழைப்பது என்று முதலில் என்னிடத்தில் தான் என் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கேட்டார்கள். நான் தான் எங்கள் அப்பாவை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையான நேரத்தில் நாங்கள் ஒரு மேடையில் இருப்போம்னு நினைக்கல. நான் படித்து கொண்டிருக்க காலங்களில் பரமக்குடியில் போய் ஓம்சன்முகா ரவி திரையரங்குகளில் படம் அதிகமாக பார்ப்போம். அப்போ மண்வாசனை படம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் தெருவில் நடக்கிற அன்றாட நிகழ்ச்சி மாதிரி இருக்குது திரைக்கதை முழுக்க. அப்போ இது நம்மளும் போய் திரைப்படத்தில் போய் படம் எடுத்துடலாம் போல் இருக்குன்னு நம்பிக்கை அப்போ தான் பிறக்குது. 16 வயதில் படம் பார்க்குறோம். அப்போ 2வது 3வது வெளியீடு தான் எங்கள் ஊருக்கு வரும், தேர்ட் ரிலீஸ் போய் பார்த்தா ஒரு கலவி சொல்கிற குருவமாக குந்தன இடம்லாம் சிந்தன மூக்காக இருக்கான்ட்டு. ஏ அப்பா, அது வசன மாதிரியே இல்லை. அது அன்றாட எங்களுடைய உழைக்கு மக்களின் மொழியிலிருந்து உரையாடல் வருது. பின்புலம் பெரிய செட் இப்போ அரங்குகளை தீர்மானித்து எடுக்கப்படலை. சும்மா 2 மாடு கட்டி கிடக்கு, ஒரு பஞ்சாரத்து கூடை கிடக்கு, அங்கே ஒரு கட்டில் கிடக்கு, ஒரு கலப்பை சாத்தி இருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி கோழி மேஞ்சி கிடக்கு. அதில் படம் பார்த்தோன்னே இது என்னடா நம்ம வீட்டில் நம்ம தெருவில் நடக்கிறது மாதிரியே இருக்கு. அந்த நம்பிக்கை எங்கேயோ காட்டு கிராமங்களில் தெரிஞ்ச எங்களெல்லாம் தன் படைப்பின் மூலம் வந்து திரையுலகிற்கு திசை திருப்பிய ஒரு மேதை எங்களுடைய அப்பா பாரதிராஜா அவர். எதிர்காலத்தில் வந்து தமிழ் கிராமங்கள் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த கிராமம் இல்லை, நான் இருந்த கிராமம் இல்லை, கிராமங்கள் காலி ஆயிடுச்சு. இல்லை நகரங்களை நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க. காரணம், இந்த நாடு நகர்ப்புற வளர்ச்சியில் தான் கவனம் செலுத்துது. அதாவது ஸ்மார்ட் சிட்டிங்கிறது ஒழிய ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. இங்கே கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பெல்லாம் நகர்ப்புறங்களில் தான் இருக்குது என்று மக்கள் நம்புகிறார்கள். அதான் உண்மை. அதனால் படையெடுத்து கிராமங்கள் காலியாயிடுது. 5 வயசு கீழே, 55 வயசுக்கு மேலே இதுக்கு இந்த ஆள்கள் தான் கிராமத்தில் இருக்குது. இடைப்பட்ட இளைஞன் எவனுமே கிராமத்தில் இல்லை, எல்லாம் காலியாகி வந்துட்டான். அந்த ஒரு நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு காலத்தில் யாராவது தமிழ் கிராமங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ இருக்கிற கிராமத்தை பார்க்க முடியாது. அப்போ எங்கள் அப்பா எடுத்த 16 வயதுலேயே மண்வாசனை, முதல் மரியாதை இதெல்லாம் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து பார்த்து, ஓ இப்படி தான் கிராமத்தில் இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க மனிதர்கள் என்று பார்த்து ஆய்ந்து தெரிந்து கொள்கிற கலை இலக்கிய படைப்புகளாக தான் என் அப்பாவுடைய படைப்புகள் இருக்குது. அதை அவர் வந்து இதை திட்டமிட்டு செய்யலை, அவர் தானாகவே செய்துட்டார். இதை இப்படி நம்ம ஒரு படைக்கணும்ட்டு அவருக்கு இயல்பாகவே அது ஊறிப்பணும் ஒன்று. படத்தில் எங்கள் அப்பா கூட நான் வேலை செஞ்சுருக்கேன், என் தம்பி 5 வீலான்னு இருக்கேன். எந்த வேலையும் அடுத்தவர் செய்தால் மனசு நிறைவடையாது. அந்த வண்ணத்து பூச்சி அந்த செடியில் ஒட்டிட்டு வா, ஒட்டிட்டு வந்துடுவோம், தள்ளு, அது சரியா இல்லை, திருப்பி போய் அதை அதை பிரித்து மறுபடியும் அவரே ஒட்டுவார். அதான் அந்த வேலை எங்களுக்கு சொல்லியிருக்க. எந்த வேலையுமே ஒரு பின்புலத்தில் ஆடன் கட்டுறதாக இருக்கட்டும், மாடை கட்டுறதாக இருக்கட்டும், ஒரு மனிதர்களை நடக்க விடுறதாக இருக்கட்டும், அவரே தான் செய்வார். அது ஒரு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உழைப்பும் படைப்பும் தான் எங்கள் அப்பாவுடைய அத்தனை படங்களும். அது வந்து எவரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மேதை இந்த பட விழாவில் வந்து பங்கேற்று வாழ்த்த வந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியது.